ஓம் சாந்தி. 12/4/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 23/12/85. இந்த முரளியில் பாபா மிகவும் சூக்ஷ்மமான சில விஷயங்களை புரிய வைத்திருக்கிறார். அவர் உலகத்தில் நடிக்கவே வரமாட்டார், வந்தாலும் வெறும் ஞானம் சொல்கிறார். ஆத்மாக்களை தூய்மையாக்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறார். ஆனால் உறவுகள் இதிலெல்லாம் அவருக்கு வந்து பார்ட்டே இல்லை. ஆனாலும் நமக்குள்ளே என்ன அந்த பிரச்சனைகள் வருது, உணர்வுகள் எப்படி இருக்குது, சம்பந்தத்தில் நம்முடைய நிலை, மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே அவர் வந்து ஸ்கேன் பண்ணி அல்லது எக்ஸ்ரே எடுத்து படம் பிடிச்சி நமக்கு காட்டுற மாதிரி இருக்குது. ஆகையால் அந்த ஒரு மைண்ட் செட், சூக்ஷ்மமான விஷயங்கள்லேருந்து நான் விடுபடணும், பாபா சொல்கிற சூக்ஷ்மங்களை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இந்த முரளியை கேட்டால் நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வரும். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், பொறாமை வருது சகஜம்தானே, ஆசை வருது சகஜம்தானே, பகைமை வருது சகஜம்தானே அப்படிலாம், இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், யாருக்கு இல்லை அப்படிலாம் நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி உணர்வுகள் இருந்தால் அதன் மூலமாக நமக்கு என்னென்ன நஷ்டங்கள், பிறருக்கு அதனால் என்னென்ன நஷ்டங்கள் அப்படின்றது பாபா அழகாக புரிய வைத்திருக்கிறார். முரளியின் தலைப்பு, காமத்தை வென்றவர் என்றால் அனைத்து எல்லைக்கு உட்பட்ட இச்சைகளிலிருந்து கடந்த நிலை. பாப்தாதா தன்னுடைய சின்னஞ்சிறிய மிக உயர்ந்த சுகமான உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் மிக பெரிய சாரமற்ற உலகம், இன்னொரு பக்கம் சின்னஞ்சிறிய சுகமான உலகம். இந்த சுகமான உலகத்தில் சதா சுகம் சாந்தி நிறைந்த பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் தூய்மை மற்றும் சுகத்தின் ஆதாரத்தில்தான் சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. எங்கு தூய்மை அல்லது சுத்தம் இருக்கிறதோ அங்கே எந்த விதமான துக்கம் அசாந்தியின் பேர் அடையாளமும் இருக்காது. தூய்மையின் கோட்டைக்குள் இந்த சின்னஞ்சிறிய சுகமான உலகம் இருக்கிறது. ஒருவேளை தூய்மையான இந்த கோட்டையில் இருந்து எண்ணத்தின் மூலமாக கூட வெளியில் செல்கிறீர்கள் என்றால் துக்கம் மற்றும் அசாந்தியின் பிரபாவத்தை அனுபவம் செய்கிறீர்கள். உங்களுடைய புத்தி என்கிற கால் கோட்டைக்குள் இருந்தது என்றால் எண்ணத்தில் என்ன, கனவில் கூட துக்கத்தின் அசாந்தியின் அலைகள் வர முடியாது. சிறிதளவு கூட துக்கத்தின் அசாந்தியின் அனுபவம் ஆகிறது என்றால் அவசியம் ஏதாவது ஒரு தூய்மையற்ற தன்மையின் பிரபாவம் இருக்கிறது என்று அர்த்தம். தூய்மை என்றால் வெறும் காம விகாரத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுவது மட்டும் இல்லை, அனைத்து எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளும் காம விகாரத்தின் வம்சம்தான். காமத்தை வென்றவர் என்றால் அனைத்து ஆசைகளையும் வென்றவர் என்பதாகும். ஏனென்றால் ஆசைகள் அநேக விஷயங்களில் விஸ்தாரமாக இருக்கிறது. ஒன்று பொருட்களின் மீது இருக்கும் ஆசை, இரண்டாவது மனிதர்கள் மூலம் எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை பெறும் ஆசை, மூன்றாவது சம்பந்தத்தில் கூட, அதாவது சம்பந்தத்தை மெயின்டைன் செய்வதிலும் கூட எல்லைக்கு உட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தியாகிறது, நான்காவது சேவை பாவனையிலும் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளின் பாவம் உற்பத்தியாகிவிடுகிறது. அதாவது ஆசைகள் என்று பார்க்கும் பொழுது பாபா விஸ்தாரமாக இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா, அதில் 4 types வந்து சொல்கிறார். பொருட்கள் மீது இருக்கும் ஆசைகள் அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரெண்டாவது மனிதர்கள் மூலம் எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகள் பெறுவதற்கான ஆசை என்றால் ஸ்தூலத்திலேயோ சூக்ஷ்மத்திலேயோ நிறைய எதிர்பார்ப்புகள், அவங்க என்கிட்ட நல்லா நடந்துக்கணும், அவங்க என்கிட்ட நல்லா பேசணும், என்னை பாராட்டணும், சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாமே வந்து மனிதர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஆசைகள். மூன்றாவது சம்பந்தத்தில் எந்த மாதிரியெல்லாம் ஆசைகள் வரும், அவங்க என்னை மதிக்கணும், நான் சொல்கிறது அவங்க கேட்கணும், அவங்க எனக்கு உதவி செய்யணும், அவங்க எனக்கு இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கணும், என்னுடைய ஆசைப்படி தான் எல்லாமே நடக்கணும்
இந்த மாதிரி ஆசைகளெல்லாம் சம்பந்தத்தில் உற்பத்தி ஆகும். சேவை என்று பார்க்கும் பொழுது வேறு சேவைதான், ஆனால் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் அங்கேயே உற்பத்தி ஆகுது. பேர் வேணும், புகழ் வேணும், ஃபெமிலாரிட்டி வேணும், பொசிஷன் வேணும், இதெல்லாம் கூட ஆசைகள் தான். இந்த நான்கு விதமான ஆசைகளை முடிப்பது என்றால் சதா காலத்திற்கு துக்கத்தையும் அசாந்தியும் ஜெயிப்பது என்று அர்த்தம். இப்பொழுது இந்த நான்கு விதமான ஆசைகளை முடித்திருக்கிறேனா என்று தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஏதாவது அழியக்கூடிய பொருள் புத்தியை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது என்றால் அவசியம் இச்சையின் அல்லது ஆசையின் ரூபமாக பற்று இருக்கிறது என்று அர்த்தம். ராயல் ரூபத்தில் வார்த்தைகளை மாற்றி சொல்றீங்க, அதாவது எனக்கு இச்சை இல்லை ஆனால் நன்றாக இருக்கிறது, எனக்கு பிடிக்கிறது என்று. அதாவது ஹிந்தியில் ரைமிங்காக இருக்குது, இச்சா அப்படின்னா இச்சை, அச்சா அப்படின்னா நன்றாக இருக்கிறது, பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ராயலாக எப்படி சொல்லுவாங்க, எனக்கு ஆசையெல்லாம் இல்லை, இச்சையெல்லாம் இல்லை, ஆனால் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது என்று சொல்லுவாங்க. அது பொருட்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம், எதன் மீதோ ஒரு விசேஷமான ஒரு கவர்ச்சி இருந்தது என்றால் அந்த பொருள்தான் நன்றாக இருக்கும், அந்த மனிதர்தான் நல்லவர் என்று தோன்றும். ஏனென்றால் ஆசை இருக்கிறது, இச்சை இருக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கிறது, எல்லாரையும் பிடிக்கிறது என்றால் அது யதார்த்தமானது. ஆனால் இதுதான் நன்றாக இருக்கிறது, இந்த மனிதர்தான் நல்லவர் என்று தோன்றினால் இது யதார்த்தமற்றதாகும். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு என்றாலே இது இச்சையின் ராயல் ரூபமாகும். சிலர் செய்கிற சேவை பிடிச்சிருக்கலாம், நல்லா இருக்குன்னு தோணலாம், சிலருடைய பாலனை நல்லா இருக்கிறது என்று தோணலாம், சிலருடைய குணம் பிடிச்சிருக்கலாம், நல்ல குணம் இருக்கலாம், சிலருடைய முயற்சி நல்லா இருக்கலாம், சிலருடைய தியாகம் பிடிச்சிருக்கலாம், இவ்வளோ நல்லா தியாகம் செய்திருக்காங்களே அப்படின்னு தோணலாம், சிலருடைய ஸ்வபாவம் பிடிச்சிருக்கலாம், நல்ல ஸ்வபாவம் உடையவர்களாக இருக்கலாம், இதெல்லாம் ஓகே தான். நல்ல விஷயங்களுடைய அந்த மனத்தை எடுத்துக்கொள்வது அல்லது நல்ல விஷயங்களை தனக்குள்ளே தாரணை செய்வது இது வேற விஷயம். பார்க்கலாம், நல்லா இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம், உணரலாம், தனக்குள்ளே கடைப்பிடிக்கலாம், அது வேற விஷயம். அதாவது இவங்க நல்லவங்க, எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்வது கூட ஆசையாக மாறிவிடும். அதாவது எக்ஸ்ட்ரா ஈர்ப்பு இருக்குது அப்படின்னாலே அது இச்சைதான். இந்த இச்சை இருந்தது என்றால் துக்கத்தையும் அசாந்தியையும் சமாளிக்க முடியாது. அடுத்தது பாபா, இது போன்ற ஆசைகள் இருக்குது, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு என்ற உணர்வுகள் இருந்தது அப்படின்னா இதன் மூலமாக என்ன நஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றதும் புரிய வைக்கிறார். ஒன்று, நல்லத்திற்கு பின்னால் சென்று தன்னை நன்றாக மாற்றிக்கொள்வதில் வஞ்சித்து கொள்வது. ரெண்டாவது, பகைமையின் விருப்பம் கூட கீழே கொண்டு வந்துடும். அதாவது இந்த இடத்துல பாபா டியூவாலிட்டிஸ் பற்றி சொல்கிறார். ஒன்று பிடிச்சிருக்கு, இன்னொன்று பிடிக்கல. பிடிச்சிருக்குன்னா பிரபாவத்தில் வருவோம், பிரபாவத்தில்னா வசமாகக்கூடிய ஆசை. இன்னொன்று பிடிக்கல, பிடிக்கல என்ற உணர்வு இருக்கும் போது அங்கே என்ன இருக்கும், பகைமை அல்லது பொறாமை பாவனை தான் இருக்கும். ஞானிகளுக்கு பகைமை இருக்காது, ஆனால் பொறாமையின் பாவனையினுடைய விருப்பம் இருக்கும். இந்த ரெண்டு உணர்வுகளுமே சுகம் சாந்தியை முடித்து விடுகிறது. அதாவது பிரபாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது பொறாமையில் இருந்தாலும் சரி மனம் எப்பொழுதுமே அலைச்சலில் வந்துவிடும். கீதையில் கூட ஸ்தித பிரஜ்ன நிலையை அடைவதற்கு ராகத்வேஷம் இரண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்தித பிரஜ்ன நிலை என்றால் எந்த விதமான அலைச்சல்கள் இல்லாத, டிஸ்டர்பன்சஸ் இல்லாத, வீணெண்ணங்கள் இல்லாத நிலை, ஒரே சீரான ஒரு நிலை. அந்த நிலையை அடைவதற்கு ராகத்வேஷம் இருக்கக்கூடாது, அதாவது பற்றும் இருக்கக்கூடாது, பகைமையும் இருக்கக்கூடாது.
பிரபாவத்தில் வருவதன் லட்சணங்கள் பற்று மற்றும் சாய்தல், அதாவது ஒருத்தர் பக்கமே சாய்வது. அதே போல பொறாமை மற்றும் பகைமை உணர்வின் அடையாளம் பிடிவாதம் பிடிப்பது மற்றும் நிரூபிப்பது. இந்த ரெண்டு உணர்வுகளும் எவ்வளவு எனர்ஜியையும் எவ்வளோ நேரத்தையும் முடித்து விடுகிறது, தெரிவது கூட இல்லை. ரெண்டுமே மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. தன்னையும் தொந்தரவுக்கு உள்ளாக்கி பிறரையும் தொந்தரவு செய்யக்கூடியது. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாக்களின் கோஷம் என்னவாக இருக்கும் என்றால், துக்கத்தை பெற வேண்டும் மற்றும் துக்கத்தை கொடுக்க வேண்டும், என்ன ஆனாலும் சரி செய்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் இந்த விருப்பம்தான் பேசுகிறது, பிராமண ஆத்மா பேசவில்லை. ஆகையால் என்ன ஆகிறது? சுகம் மற்றும் சாந்தியின் உலகத்திலிருந்து புத்தி என்கிற கால் வெளியே போய்விடுகிறது. ஆகையால் இந்த ராயல் இச்சைகளின் மீது வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த இச்சைகளிலிருந்தும், இச்சைகள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலைக்கு வாருங்கள். இந்த ரெண்டு உணர்வுகளில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை நான் செய்து காட்டுவேன். அதற்கு பாபா கேட்குறார், யாருக்கு காட்டுவீங்க? தந்தைக்கா அல்லது பிராமண பரிவாரத்திற்கா? யாருக்கு காட்ட போறீங்க? இப்படியெல்லாம் நினைச்சா நீங்க ஒன்றும் செய்து காட்ட மாட்டீங்க, கீழே விழுந்து காட்டுவீங்க. இது என்ன அதிசயமா என்ன? செய்து காட்டுவதற்கு கீழே விழுவது பார்க்கக்கூடிய விஷயமா என்ன? நான் விழுந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கா? சில நேரம் எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் போதையில் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த சேவையை செய்து காட்டுவேன், என்னுடைய பெயரை ஃபேமஸ் ஆக்கி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆகையால் பாபா சொல்கிறார், செக் செய்து கொள்ளுங்கள், பொறாமை மற்றும் பகைமையை ராயலாக பேசிகிட்டு இருக்கீங்களா? அந்த வார்த்தைகளை செக் செய்து கொள்ளுங்கள். அதாவது சேவை செய்யலாம், அவங்க செய்கிறாங்க நல்லா இருக்கே நாம் கூட செய்யலாமே அப்படின்னா ஓகேதா? அவங்க செய்துட்டாங்க நானும் செய்யணும், செய்து காட்டணும், நானும் ஃபேமஸ் ஆகணும், அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ அது என்ன சொல்கிறார் பாபா? சேவையை பொறாமையாக பகைமையாக ராயலாக பேசிகிட்ருக்கீங்க, அவ்வளோதான். பேசுவதென்னவோ சிங்கத்தினுடைய பாஷை, ஆனால் ஆகுவது ஆடாக. எப்படி இன்றைய காலத்தில் சிலர் சிங்கத்தினுடைய அல்லது யானையினுடைய அல்லது ராவணனுடைய அல்லது ராமருடைய ஃபேஸு போட்டுக்கிறாங்க, அதாவது அந்த முகம் இருக்கக்கூடிய முகமூடியே போட்டுக்கிறாங்க. நான் இதை செய்கிறேன், இதை செய்து காட்டுறேன் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் இங்கே மாயா என்ன பண்ணிகிட்ருக்கு? நீங்கள் இப்படி பேசும்போது மாயா உங்களை தன் வசப்படுத்திக்கிட்டு ஆடாக ஆக்கி விடுகிறது. என்னுடையது என்பது வருகிறது என்றால் ஏதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஆசைக்கு வசமாகுவது என்று அர்த்தம். ஆகையால் பாபா கூறுகிறார், பேசக்கூடிய மொழி யுக்தியுக்தாக இருக்க வேண்டும் மற்றும் பாவனையும் யுக்தியுக்தாக இருக்க வேண்டும். இது புத்திசாலித்தனம் இல்லை. ஒவ்வொரு கல்பத்திலும் சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தினர் ஆகுவது, அதாவது தோல்வி அடைவதாகும். பிறகு ஒவ்வொரு கல்பத்திலும் சந்திர வம்சத்தினர் ஆக வேண்டியதாக இருக்கும். அப்போ இது தோல்வியா அல்லது புத்திசாலித்தனமா? ஆகையால் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை காட்டாதீர்கள், அபிமானத்திலும் வராதீர்கள், அவமதிப்பும் செய்யாதீர்கள். இந்த இரண்டு உணர்வுகளும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களிலிருந்து உங்களை தூர விலக்கி விடுகிறது. ஆகையால் சிறிதளவு கூட, என்ன அளவில் கூட அபிமானமோ அல்லது அவமானத்தின் உணர்வோ இல்லையா என்று சோதித்து கொள்ளுங்கள். எங்கே நான் என்கிற அபிமானம் மற்றும் பிறரை அவமதிக்கக்கூடிய பாவனை இருக்கிறதோ அங்கு யாரும் சுயமரியாதை என்கிற நிலையில் நிலைத்திருக்க முடியாது. சுயமரியாதை
இது போன்ற அனைத்து உணர்வுகளை விளக்கக்கூடியது. ஆகையால் இந்த உணர்வுகள் இல்லாத போது சுயமரியாதையில் இருக்க முடியும். சுயமரியாதையில் இருந்தால் சுக உலகத்தில் சுகம் சாந்தி என்கிற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பீர்கள். இதற்குதான் அனைத்து ஆசைகளையும் வென்று உலகத்தை வென்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பாப்தாதா இந்த சின்னஞ்சிறிய சுக உலகத்தை பார்த்து கொண்டிருந்தார். சுக உலகத்திலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து மாற்றான் நாட்டிற்கு புத்தி என்கிற கால் மூலம் ஏன் செல்கிறீர்கள்? பிற தர்மம் பிற தேசம் துக்கம் கொடுக்கக்கூடியது தானே. சுய தர்மம் சொந்த தேசம் சுகம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் சுக கடல் தந்தையின் குழந்தைகள், சுக உலகத்தின் அனுபவி ஆத்மாக்கள், அதிகாரி ஆத்மாக்கள். ஆகையால் சதா சுகமாக இருங்கள், அமைதியாக இருங்கள். புரிந்ததா? உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அன்பான குழந்தைகள் தன்னுடைய வீட்டிற்கு அல்லது தந்தையின் வீட்டிற்கு தன்னுடைய அதிகாரத்தை அடைவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வாறு குஷியாக வந்திருக்கீங்களோ அதே போல சதா குஷியில் இருப்பதற்கான விதி இந்த ரெண்டு விஷயங்களை என்ன அளவிலிருந்தும் தியாகம் செய்து சதா காலத்திற்கு பாக்கியவானாகி செல்லுங்கள். பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாக்கியத்தை அடைவதன் கூடவே பறக்கும் கலைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் மனதில் இருந்தது என்றால் அதையும் விட்டுவிட்டு செல்லுங்கள். விடுவதுதான் அடைவதாகும். நல்லது. சதா சுக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் வென்ற சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா சுய மரியாதை என்ற சீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். அடுத்தது 25/12/85 கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பாபா கூறியிருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். இனிமை தன்மையின் மூலம் கசப்பான நிலத்தை இனிமையாக ஆக்குங்கள். இன்று பெரியதிலும் பெரிய தந்தை கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் அன்பான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று பிரம்மாவுக்கு மகிமை இருக்கிறது. நிராகார தந்தை சாகார உலகத்தை படைப்பதற்கு இந்த பிரம்மாவை நிமித்தமாக்கினார். மனித சிருஷ்டியை படைக்கிற காரணத்தினாலே மனித சிருஷ்டியின் நினைவு சின்னமாக மரத்தை அல்லது விருட்சத்தை காட்டியிருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டுறாங்க இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் ஃபாதர் வந்து சாண்டா க்ரூஸ் வயசானவர் போல காட்டியிருக்காங்க. அதே போல் ட்ரீ காட்டுறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. அதுக்கு பாபா சொல்கிறார், அதாவது பிரம்மா பாபா இந்த மனித சிருஷ்டியை படைக்கிறதுக்கு நிமித்தமானார். ஆகையால் தான் அந்த மனித சிருஷ்டியினுடைய சின்னம் ஒரு மர ரூபத்தில் காட்டியிருக்காங்க. அதனால்தான் கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஒரு ட்ரீ வைப்பாங்க, வயசானவர் சாண்டா க்ரூஸை காட்டியிருக்காங்க. விதை குப்தமாக இருக்கும் அல்லவா, அந்த விதையிலிருந்து முதலில் வந்த இரண்டு இலைகள் இந்த மரத்தின் ஆதிதேவ் மற்றும் ஆதிதேவி தாய் தந்தை சுரூபத்தில் இருக்கிறார்கள். மரத்தின் ஃபவுண்டேஷனாக பிரம்மா நிமித்தமானார். அவர் மூலம் பிராமண தண்டு உருவாகிறது. மேலும் பிராமண தண்டிலிருந்து அநேக கிளைகள் உருவாகிறது. ஆகையால் பிரம்மா பாபா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மாவின் அவதாரம் ஆகிறது என்றால் தீய நாட்கள் முடிந்து நல்ல நாள் ஆரம்பமாகுவது என்று அர்த்தம். இரவு முடிந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. உண்மையிலும் இது பிரம்மா முகூர்த்தம். சொல்லும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். ஆகையால் பிரம்மாவிற்கு வயோதிக நிலையை காட்டியிருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் நிராகார தந்தை கிராண்ட் சில்ட்ரனுக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் அல்லது பரிசுகள் கொடுக்கிறார் என்றால் 21 பிறவிகளுக்கு சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க.
வள்ளலாகவும் இருக்கிறார், உருவாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஞான ரத்னங்களை தட்டுகளில் நிரப்பி கொடுக்கிறார். சக்திகளின் கோல்டன் கிஃப்டை அளவிட முடியாத அளவிற்கு கொடுக்கிறார். குணங்கள் என்ற ஆவரணங்களின் பெட்டியை நிரப்பி கொடுக்கிறார். எத்தனை அலங்கார பெட்டிகள் உங்களிடம் இருக்கிறது? தினமும் புதிய அலங்காரம் செய்து கொண்டாலும் எண்ணில் அடங்காத அளவு பெட்டிகள் இருக்கிறது. அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் லௌகீகத்தில் தாய்மார்கள் அல்லது அந்த பணக்காரர்கள் நிறைய நகைகள் செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. டைமண்ட் நெக்லஸ் அணிகிறாங்கன்னா அதுக்கேற்ற கம்மல் அல்லது அதுக்கேற்ற வளையல் அப்படின்னு அது ஒரு செட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் அந்த ரூபி, இந்த ரெட்டு கலரில் நெக்லஸ் வச்சுருந்தாங்க, ரெட் ஸ்டோன்லன்னா எல்லாமே ரெட்டு டர்காய்ஷ், அது ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ அந்த ப்ளூ கலர் நெக்லஸ், ப்ளூ கலர் கம்மல், எல்லாமே மோதிரம் வளையல் எல்லாம் ப்ளூவில் இருக்கும். செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க பணக்காரர்கள். அதுபோல் பாபா சொல்கிறார், தினம் ஒன்று நீங்கள் அணிந்தாலும் அந்த குணங்கள் சக்திகள் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது எண்ணவே முடியாது. இது சதா காலத்திற்கும் இந்த கிஃப்ட்ஸ் உங்கள் கூட வரக்கூடியது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொதுவாக கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட் எல்லாம் வந்து இங்கேயே இருந்துடும், ஆனால் இது கூட வரக்கூடிய கிஃப்ட். இது போல் நிறைய காட்லி கிஃப்ட்ஸ் மூலமாக உங்களை பாபா நிரம்பியவராக்கிடுறார். பிறகு அங்கே போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கிஃப்ட்ஸே போதும், அமர்ந்தபடியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. ஆகையில் பாபா சொல்கிறார், கிறிஸ்மஸ் டே கொண்டாட வந்திருக்கீங்க, நீங்கள் கிறிஸ்மஸ் சொல்கிறீங்க, ஆனால் பாப் தாதா சொல்கிறார் கிறிஸ்மஸ் டே அப்படின்றார். அதாவது கிறிஸ்மஸ்னா ஹிந்தியில் அந்த உலர் திராட்சை, கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு. அந்த உலர் திராட்சை எப்படி இருக்கோ இனிமையாக இருக்கு. ஆகையால் கிறிஸ்மஸ் டே என்றால் இனிமை தன்மையின் நாள் என்று அர்த்தம். அதாவது சதா இனிமையானவர்களாக ஆகுவதற்கான நாள். இனிப்பு தானே அதிகமாக சாப்பிட்றீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்க. ஃபாரினர்ஸ் அப்படின்னா அவங்க ஸ்வீட்டு தான் அதிகம் சாப்பிடுவாங்க. இந்த இனிப்பு சாப்பிட்டால் கொஞ்ச நேரத்திற்கு வாய் இனிப்பாக இருக்கும். ஆனால் ஸ்வயம் நீங்களே இனிமையானவர்களாக மாறிவிடுங்கள், அப்பொழுது சதா உங்கள் வாயிலிருந்து இனிய வார்த்தைகள் வெளிப்படும். எப்படி இனிப்பு சாப்பிட்றதுனாலையும் கொடுக்கறதுனாலையும் குஷி அடைகிறீங்க, அதே போல் இனிமையான வார்த்தைகள் தன்னையும் குஷிப்படுத்துறது, பிறரையும் குஷிப்படுத்துறது. ஆகையால் இதன் மூலம் சதா அனைவரது வாயை இனிப்பாக ஆக்கி கொண்டே இருங்கள். சதா இனிமையான பார்வை, இனிமையான வார்த்தைகள், இனிமையான கர்மம் இருந்தது என்றால் இதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது என்று அர்த்தம். கொண்டாடுவது என்றால் ஆக்குவது என்று அர்த்தம். யாரையாவது 2 நிமிடங்கள் இனிமையாக பார்த்தாலோ அல்லது இனிமையாக பேசினாலோ அந்த ஆத்மாவை சதா காலத்திற்கு நிரப்பி விடுவீர்கள். இந்த 2 நிமிட இனிமையான பார்வை மற்றும் வார்த்தைகள் அந்த ஆத்மாவின் உலகத்தையே மாற்றிவிடும். 2 இனிமையான வார்த்தைகளால் சதா காலத்திற்கு அந்த ஆத்மாவை மாற்றுவதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். இனிமைத்தன்மை எப்படிப்பட்ட விசேஷ தாரணை என்றால் கசப்பான நிலத்தையும் கூட இனிமையானதாக மாற்றிவிடும். அதாவது ஃபாரின்ல சேவை கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோ வந்து ஈஸியாக எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எப்போவுமே அந்த கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சேவை செய்தாலும் அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லாரையும் உருவாக்க முடியாது. அதற்கு பாபா சொல்கிறார், எதுவாக இருந்தாலும் அந்த இனிமையான வார்த்தைகள் இனிமைத்தன்மை இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலத்தையும் மாற்றிடும். நீங்கள் மாறுறதுக்கு ஆதாரம் தந்தையினுடைய 2 இனிமையான வார்த்தைகள் தானே. இனிமையான குழந்தையே, நீ இனிமையான சுத்தமான ஆத்மா என்று பாபா சொன்ன உடனே நீங்கள் மாறலையா? இனிமையான பார்வை உங்களை மாற்றிடலையா? அதே போல் அந்த இனிமைத்தன்மை மூலம் மற்றவர்களையும் இனிமையானவர்களாக ஆக்குங்கள். இந்த இனிப்பை அனைவருக்கும் கொடுங்கள். புரிஞ்சதா? கிறிஸ்மஸ் கொண்டாடினீர்கள் தானே, எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் கிடைச்சது இல்லையா? நல்லது. சதா ஞான ரத்னங்களினால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய
சதா அனைத்து சக்திகள் மூலம் சக்திசாலி ஆத்மா ஆகி சக்திகளினால் சதா நிரம்பி இருக்கக்கூடிய அனைத்து குணங்கள் என்ற ஆபரணங்களினால் சதா அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா இனிமை தன்மை மூலம் வாயை இனிப்பாக்கக்கூடிய இனிமையான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம் பொறுமை சக்தி மூலம் அழிவற்ற மற்றும் இனிமையான பலனை அடையக்கூடிய அனைவருடைய ஸ்நேகி ஆகங்கள். பொறுத்து கொள்வது என்பது மரணம் அல்ல, ஆனால் அனைவருடைய உள்ளங்களில் அன்பினால் வாழ்வதாகும். எப்படிப்பட்ட விரோதி ஆனாலும், இராவணனை விட தீவிரமானவராக இருந்தாலும், ஒரு முறை அல்லது 10 முறை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, பொறுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பொறுமையின் பலன் அழிவற்றது மற்றும் இனிமையானது. நான் இவ்வளவு பொறுத்து கொண்டேன், அவர்களும் ஏதாவது கொஞ்சம் பொறுத்து கொள்ளட்டுமே, கொஞ்சம் செய்யட்டுமே என்ற பாவனை வைக்காதீர்கள். அல்பகால பலனை அடையும் பாவனை வைக்காதீர்கள். இரக்க பாவனை வையுங்கள். இதுவே சேவை உணர்வாகும். சேவை உணர்வுடையவர்கள் அனைவருடைய பலவீனங்களையும் உள்ளடக்கிக் கொள்வார்கள், எதிர்கொள்ள மாட்டார்கள். ஸ்லோகன்: எது முடிந்துவிட்டதோ அதை மறந்துவிடுங்கள். முடிந்த விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்று இனிமேல் எச்சரிக்கையுடன் இருங்கள். இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் யோகி ஆத்மா, அதாவது யோகத்தின் பிராப்திகளை முன்வைத்து யோகா செய்யும் ஆத்மா. பொதுவாக யோகத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறோம், அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். யோகத்தில் தான் சம்ஸ்கார மாற்றம் ஏற்படும். யோகத்தில்தான் அனைத்து சித்திகள், அதாவது அனைத்து சக்திகள், நினைச்சதெல்லாம் நிறைவேறும். பாபா யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, அவரை அப்படியே அனுபவம் செய்ய முடியும். பாபாவின் அருகில் செல்ல முடியும். பாபாவின் துணையை அனுபவம் செய்ய முடியும். எல்லாத்திற்கும் ஆதாரம் யோகம்தான். சாந்தினுடைய அனுபவம், அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம், குஷி சக்தி அல்லது லேசான தன்மையை நம்ம அனுபவம் செய்யணும், லைட்னஸ் அனுபவம் செய்யணும், டிவினிட்டி அனுபவம் செய்யணும், ஆன்மீக தன்மையை அனுபவம் செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் யோகாதான். ஆகையால் நான் ஒரு யோகி ஆத்மா, பிராபாவுக்கு பிரியமான ஆத்மா, பிராப்தி அடையக்கூடிய ஆத்மா என்ற போதையில் இருந்து யோகத்தில் இருந்து அனுபவங்கள் அடையணும். ஓம் சாந்தி.
செய்ய வந்தேன்.